நாமெல்லாம் இந்தியர்கள். நாம தீவிரவாதிகளை உலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம். நாம உலகுக்கு தேன் ஏற்றுமதி செய்றோம். எஸ், நம்ம இந்தியாவில ஒவ்வொரு வருஷமும் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேனை ஏற்றுமதி பண்றோம். அது தவிர வெறும் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேனை மட்டுமே நாம உலகின் பல பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்த உலகத்துல தேன் சந்தையோட அளவு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது 75,000 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும். இதுல இந்திய விவசாயிகள் வெறும் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேனை மட்டும்தான் ஏற்றுமதி செய்யறாங்க. நாம சொல்றோம், விவசாயம் என்பது இந்தியாவின் முதுகெலும்பு. விவசாயிகள் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்றோம். ஆனா நாம விவசாயிகள் ஏன் தேன் வளர்ப்புல போதுமான அக்கறை காட்டல? அது உங்களுக்கு தெரியுமா? நாம தேன் வளர்ப்புல போதுமான அளவுக்கு அக்கறை காட்டினா மட்டும் போதும், நம்மால நம்மளோட விவசாயிகளின் வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 10 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானமுள்ள விவசாயிகளும் இருக்காங்க. அதாவது தேனி வளர்ப்புல மட்டுங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இது எவ்வளவு லாபகரமானதுன்னு. ஆமாங்க, லாபகரமானதுதான். உங்களுக்கு தேனி வளர்ப்பு ஆரம்பிக்கலாம்னு தோணுதா? எப்படின்னு நீங்க கத்துக்கணும். யார் உங்களுக்கு கத்து தருவா? எப்படி தேனி வளர்ப்புல கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு வருஷத்துல ஈட்ட முடியும்? உங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆப் இத உங்களுக்கு கத்து தர போகுது. ஆமாங்க, ஒரு வருஷத்துல கோடிக்கணக்கான ரூபாய் தேனி வளர்ப்புல மட்டும் சம்பாதிக்கிற சூப்பர் வெற்றியாளர்களான விவசாயிகளோட நாங்க கூட்டு சேர்ந்திருக்கோம். இந்த வழிகாட்டிகள் தேனி வளர்ப்புல எப்படி வெற்றிகரமா இருக்கணும்னு உங்களுக்கு கத்து தர போறாங்க. அது யாருன்னு தெரியணுமா? ஒருத்தர் திரு மதுகேஸ்வர் ஹெக்டே. மதுகேஸ்வர் ஹெக்டே உண்மையிலேயே பூஜ்யத்தில இருந்து தொடங்கினவர் தாங்க. அவர் ஒரு சின்ன வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அடுத்தது என்ன செய்யணும்னு ஆராய்ஞ்சுகிட்டு இருந்தாரு. அப்பதான் தேனி வளர்ப்பு தன்னோட எதிர்காலம்னு அவர் புரிஞ்சுகிட்டாரு. இன்னைக்கு 10 to 12 crore rupees வரைக்கும் சம்பாதிக்கிறாரு வெறும் தேனி வளர்ப்புல மட்டும். ரெண்டாவதா திரு அபூர்வா. திரு அபூர்வா அவரோட இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சுட்டு தேனி வளர்ப்புல ஈடுபட்டாரு. ஆனா அவரோட அப்பா அம்மா அதுக்கு எதிரா இருந்தாங்க. அப்பதான் அபூர்வா பேங்க்ல இருந்து ஒரு சின்ன தொகையை கடனா வாங்கி அவரோட தேனி வளர்ப்பு ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு அவரு தேனி வளர்ப்புல மட்டும் 2.5 crore rupees சம்பாதிக்கிறாரு, தேனி வளர்ப்புல மட்டும். மூணாவதா திரு லக்ஷ்மி கவுடா. லக்ஷ்மி கவுடாங்கிற ஒரு மல்டி கிராப் அப்படிங்கிற முறையை பத்தி நல்லா தெரிஞ்சவரு. அவரு மல்டி கிராப் முறையில ஆற்றிய பணிக்காக கர்நாடக அரசின் அங்கீகாரத்தை பெற்றவர். மல்டி கிராப் விவசாயத்தை வெற்றிகரமா வளப்படுத்த தேனி வளர்ப்பை முக்கியமா பயன்படுத்துறாரு. அடுத்ததா திரு ஜெய்சங்கர். திரு ஜெய்சங்கர் அவர்கள் தற்காலிகமா தேனி வளர்ப்பை தொடங்கினார், ஆக்சிடென்டலி. ஆனா இன்னைக்கு அவர் கோடிக்கணக்கான ரூபாய தேனி வளர்ப்புல மட்டும் சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரு சதீஷ்குமார். திரு சதீஷ்குமார் ஜாயப்பா விவசாயிகள் தாங்கள் தயாரிச்ச தேனை சந்தைக்கு கொண்டு வரதுக்காக இவரோட சொந்த முயற்சியில ஒரு கூட்டுறவு சங்கத்தை தொடங்கினார். இன்னைக்கு அவர் தேனி வளர்ப்புல 1000 கணக்கான விவசாயிகள் வெற்றி பெற உதவி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சூப்பர் வெற்றியாளர்கள் கிட்ட இருந்து விவசாயம் பத்தி நீங்க கத்துக்க விரும்புறீங்களா? தேனி வளர்ப்பை கத்துக்க விரும்புறீங்களா? ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க விரும்புறீங்களா? அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆப். அதுல சிறப்பா வடிவமைக்கப்பட்ட இந்த கோர்ஸ பாருங்க.